செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் சிங்கள மகா ஜனதாவுக்கும் அழுத் அவுறுதி எனப்படும் புத்தாண்டு விடுமுறை காலம் நெருங்கி வருவதால் புத்தாண்டு விடுமுறையும் அதனை மையப்படுத்திய விடுமுறை காலமும் நெருங்கி வருவதால் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் சிங்கள மகா ஜனதாவை சற்று குளிர்மைப்படுத்தும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க பிரயத்தனப்படுவதான காட்சிப்படுத்தலை புத்தாண்டு காட்சிப்படுத்தலாக செய்கின்றது. அந்த வகையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிறுத்தி பாரம்பரிய பலகாரங்களை செய்வதற்குரிய செலவீனம் 2019 இருந்ததை விட இன்னமும் 2 அதிகமாக இருந்தாலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது கொஞ்சூண்டு இந்த செலவீனம் குறைவாக, அதாவது 2% குறைவடைந்துள்ளதாக ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய வணிகர்களால் நுகர்வோர் மீது இடம்பெறும் சுரண்டல்கள் குறித்த கரிசனைகளும் வெளிவரத்தலப்படுகின்றன. இதே சமகாலத்தில் எதிர்வரும் தேர்தல் களங்களில் வாக்காளர்களை சுரண்டிக் கொள்வதற்கு அரசியல் கட்சிகளும் மும்முரப்படும் காட்சிகளும் தெரிகின்றன. அந்த வகையில் இவ்வாறான சுரண்டல்கள் இடம்பெறுவதான ஒரு குரல் சஜித் அணியான சமகி ஜன பலவகி எனப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் சலசலப்பாக உருவாகியுள்ளது. சுதந்திர மக்கள் காங்கிரஸ் என்ற பெயரில் செயற்படும் முன்னாள் தாமரைமொட்டுக்கார நாடாளுமன்ற முகங்களில் ஜி எல் பீரிஸ் டிலான் பெரேரா உட்பட்ட ஆறுமுகங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை சஜித் அணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்து அந்த கூட்டணியில் சங்கமமாகியதை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்கா தமது கட்சி யாருடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் மிக முக்கியமானது என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக செய்தியை சொன்னார். தவறான முகங்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொண்டால் அந்த கட்சி மக்களால் நிராகரிக்கப்படும் என்பதால் கட்சி யாருடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் 1-2 யோசித்து முடிவெடுக்குமாறு சஜித்துக்கு தாங்கள் எச்சரிக்கையுடன் ஒரு பரிந்துரையை விடுப்பதாக திசா அத்தநாயக்கா குறிப்பிடுகின்றார். ஜி எல் பீரிஸ் டிலான் பெரேரா உட்பட்ட ஆறுமுக குழுவுடன் அவசரமாக ஏன் தமது கட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் எனவும் திசா அத்தநாயக்கா கேள்வி குரல் எழுப்ப மறுபுறத்தை சஜித்தின் முன்னைய பங்காளியும் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவும் தனது தரப்பிலிருந்து சஜித்தை சீண்டினார். ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தி சஜித்தால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்று முறையான கொள்கைகள் இல்லையெனவும் தாமரை மொட்டிலிருந்தே வெளியேற்றப்பட்ட நபர்களுடன் இணைந்து பிரதமர் பதவியை ஏற்க சஜித் தயாராவதாகவும் இதன் அடிப்படையில் நோக்கினால் சஜித் அணியில் இன்று கொள்கைகள் அல்ல வெறுப்புத்தான் எஞ்சியுள்ளதாகவும் ரணில் குத்திக்காட்டினார், சுட்டிக்காட்டினார். கண்டியில் உள்ள அரசு தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்களுடனான கூட்டத்தில் ரணிலின் இந்த குத்திக்காட்டலுடன் சஜித் மட்டும் ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி இன்று பலமான ஒரு கட்சியாக இருக்கும் என்ற உச்சுக்கோட்டலையும் வெளிப்படுத்தினார். தெற்கில் இவ்வாறாக தேர்தல் ஆதாய அரசியல் தீவிரப்பட மறுபுறத்தே தமிழர்களின் இருப்பை உரசு நகர்வுகள் நாலாபுறம் இருந்தும் வெளிப்பட்டுக் கொள்கின்றன. அதில் ஒரு கபலீகரமாக திருகோணமலை மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் இடம்பெற்ற சம்பவம் பதிவாகியது. அங்கு சட்டவிரோதமான முறையில் பெரியதொரு புத்தர் சிலையை குந்தவைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அதனை தடுக்கும் வகையில் தமிழ் அரசியல் தலைவர்களின் நகர்வுகள் வெறுவதில்லை என்ற விமர்சனங்கள் தலையெடுத்துள்ளன. 1650 பெரிய ராசகோன் முதலியார் என்பவரால் மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலயம் திருமலையில் அவருக்கு சொந்தமாக இருந்த நிலத்தில் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் திருமலை நகரில் தற்போது உள்ள தொடரூந்து நிலையத்துக்கு அண்மையில் உள்ளது. அன்று ஒரு பிள்ளையார் கோயிலையும் அந்த கோவிலுக்கு அருகே ஒரு மடத்தையும் பெரிய ராசகோன் முதலியார் கட்டியதன் காரணமாகத்தான் அந்த இடத்துக்கே மடத்தடி என்ற பெயரும் வந்தது. இந்த ஆலயத்தையும் அதனை ஒட்டிய மடத்தையும் பெரிய ராசகோன் முதலியாருக்கு பின்னர் அவருடைய வழி தோன்றல்கள் பராமரித்து வந்த நிலையில் இந்த பகுதியை 1958 முதல் சிங்களவர்கள் ஆக்கிரமிக்க தொடங்கினார்கள்.
தற்போது கோவிலுக்கு சொந்தமான 2 ஏக்கருக்கும் அதிகமான பகுதியை 200க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்போது அங்கு சட்ட விரோதமான முறையில் பெரியதொரு புத்தர் சிலையை குந்தவைக்கு நகரங்களும் வெளிப்படுகின்றன. இதேபோலவே புல்மோட்டை முல்லைத்தீவு வீதியில் சிவனே இருந்த பிள்ளையார் கோவிலில் தற்போது புதிதாக புத்தர் சிலை ஒன்றும் முளைக்க வைக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் பிள்ளையார் சிலை மாத்திரம் இருந்த நிலையில் தற்போது பிள்ளையாருக்குரிய புதிய சோடியாக புத்தர் சிலை குந்தவைக்கப்படுகிறது. இந்த குந்தவைப்பு நகர்விலும் சிங்கள நடி அரசியல் ஆதிக்கம் அம்பலமாகியது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடைக்குமுறைகள் தொடர்ந்தால் தமிழர்தாயக வரைபடத்திலிருந்து அம்பாரியை காணாமல் போகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எச்சரிக்கும் பின்னணியில் திருமலை நகர மடத்தடி வீரகத்தி பிள்ளையாருக்கும் புல்மோட்டை முல்லைத்தீவு சந்திப்பு வீதியோர பிள்ளையாருக்கும் புதிய இருப்பு சவால்கள் வெடித்தன. மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய பகுதியில் கடந்த 2019 சட்டவிரோதமாக ஒரு சிறிய புத்தர் சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையே அகற்றப்படாத நிலையில் தற்போது அந்த இடத்தில் அதனை விட பெரிய புத்தர் சிலையொன்றை பெசாக் தினத்தை மையப்படுத்தி திறந்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் வீச்சாக இடம்பெற்று வருகின்றன. பௌத்த சிங்கள அடிப்படைவாத ஆக்கிரமிப்பை தொடர்ந்தும் எதிர்நோக்கும் தமிழர்தாய இடங்களில் திருமலை முக்கியமான ஒரு கொதிநிலைக்குரிய புள்ளியாக உள்ள பின்னணியில் தற்போது அந்த மாவட்டத்தில் இந்த விடயங்களை தடுக்கும் வகையில் ஓடியாடி செயற்பட வேண்டிய ஒரு தமிழ் நாடாளுமன்ற முகம் தேவைப்படுகின்றது என்ற செய்தி அறைந்து சொல்லப்படுகின்றது. திருமலையில் திட்டமிட்ட ரீதியில் பௌத்த அடையாளங்கள் விரிவாக்கமடையும் பின்னணியில் பௌத்த அடையாள விரிவாக்கங்கள் இடம்பெற்றாலும் காணி அபகரிப்புகள் தீவிரம் பெற்றாலும் இந்த நகர்களையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒருவராக 90 வயதை தாண்டிய திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசம்பந்தன் இருப்பதாக தெரியவில்லை. இராசம்பந்தனை பொறுத்தவரை திருமலை மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய பொறுப்பை அவரால் முறையாக நிறைவேற்ற கடந்த சில வருடங்களாக முடியவில்லை. இதனால்தான் இராசம்பந்தன் திருமலை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி அந்த இடத்தை இன்னொரு துடிப்பான முகத்துக்கு இடமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தீவிரம் பெற்றிருந்தன. இராசம்பந்தனை பொறுத்தவரை அவரால் தற்போது திருமலை மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்கள் முதல் நாடாளுமன்ற அமர்வுகள் வரை பங்கெடுத்துக் கொள்ள முடிவதில்லை. வயது மூப்பு காரணமாக அவர் நாத அழுதழுக்க பேசும் விடயங்கள் கூட தெளிவாக புரிந்து கொள்ளும்படியும் இல்லை. திருமலையில் தமிழ் மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதியாக இராசம்பந்தன் பங்கெடுக்க முடியாத ஒரு நிலையை கணிப்பிட்டுத்தான் திருமலையில் பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பு நகர்வுகள் தீவிரப்படுகின்றன. தற்போது அந்த ஆக்கிரமிப்புக்குள் வீரகத்தி பிள்ளையார் ஆலயமும் சிக்கிவிட்டது. தட்டி கேட்க ஆளில்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் என்பார்கள். அதுபோல திருமலையில் பௌத்த சிங்கள அடிப்படைவாதிகள் செய்யும் நகர்வுகளை இராசம்பந்தனால் தட்டி கேட்க முடியாத ஒரு நிலை இருப்பதால் இந்த நகர்வுகளை செய்யும் சிங்களவர்கள் சண்ட பிரசண்டர்களாக மாறியுள்ளார்கள். ஆகையால் இராசம்பந்தன் இனிமேலாவது தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இன்னொரு துடிப்பான முகத்துக்கு விட்டுக் கொடுப்பது குறித்து தீவிரமாக சிந்தித்தே ஆக வேண்டிய ஒரு நிலைமை எழுந்துள்ளது. இல்லாவிடில் தமிழர்களின் பெருந்தலைவர் என்ற விழிப்பு நிலையை கொண்டுள்ள அதே இராசம்பந்தனே திருமலையில் தமிழர்களின் பிடி தளர்வதற்கு காரணமானவர் என்ற பழியையும் சுமக்க வேண்டி வரும் என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தமாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இந்திய பொது தேர்தல் களத்தில் தமிழக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் தலைநகர் சென்னை உட்பட்ட இடங்களில் பரப்புரைகளை செய்ய உள்ளார். நரேந்திர மோடியின் 4 நாள் பரப்புரை காரணமாக தமிழகத்தில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி, அதாவது இன்னும் 10 நாட்களில் ஒரே கட்டமாக பொது தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் நாளை மாலை 6 மணி அளவில் மோடி பங்கேற்க உள்ள வீதி கண்காட்சி நிகழ்ச்சியை பிரமாண்டமாக நடத்தி காட்ட பாஜக மும்முரமான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தேர்தலுக்குரிய திகதி அறிவிக்கப்பட முன்னரே தமிழகத்துக்கு 5 முறை பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்தார். அந்த வகையில் நாளை அவர் 6வது முறையாக தமிழகம் செல்வது குறிப்பிடத்தக்கது. மோடியின் பரப்புரையில் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தருமபுரி தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, தென் சென்னை தொகுதியில் பாஜகவுக்காக களமிறங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜகவின் நட்சத்திர வேட்பாளர்களான எல் முருகன், அண்ணாமலை உட்பட்ட வேட்பாளர்களை ஆதரித்து மோடி பரப்புரை செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசாவின் கான் யூனிஸ் பகுதியிலிருந்து தனது 98வது படையணியை மீளெடுக்க உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளமை உற்றுநோக்கல் ஏற்படுத்தியுள்ளது. கான் யூனிஸ் பகுதியில் ராணுவ நடவடிக்கைகள் நிறைவடைந்ததால்
அங்குள்ள துருப்புகள் மீளெடுக்கப்பட்டு எதிர்கால நடவடிக்கைகளுக்காக தயாராக்கப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. காசாவின் தெற்கு ரபா பிராந்தியம் உட்பட்ட இடங்களில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக படைத்தரப்பு தயாராகி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலன் நேற்று அறிவித்தார். இதே சமகாலத்தில் லெபனானுடனான வடக்கு எல்லையில் டிஃபென்சிவ் எனப்படும் பாதுகாப்பு நிலையிலிருந்து அஃபென்சிவ் எனப்படும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தமது படைப்பிரிவுகள் தயாராகி வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. காசாவில் ஹமாசுக்கும் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கும் இடையே கடந்த அக்டோபரில் மோதல் வெடித்த பின்னர் இஸ்ரேலிய துருப்புகளும் ஹிஸ்புல்லாவும் லெபனான் எல்லையில் தினசரி மோதிக்கொள்கின்றன. இந்த நிலையில்தான் லெபனான் எல்லையில் சிறப்பு ராணுவ நடவடிக்கை ஒன்றை எடுக்கும் வகையில் தமது படைப்பிரிவுகள் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நீக்கிக் கொண்டால், உக்ரைனில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு மின் நிலையமான செபோரியா அணு நிலையத்தின் மீது ஆளில்லா வான்கலங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஐரோப்பாவுக்கு பெரும் அணு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான தாக்குதல்களால் பெரும் அணு விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக ஐநாவின் அணு கண்காணிப்பு அமைப்பு புதிய எச்சரிக்கையை அவசரமாக விடுத்துள்ளது. நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் மீது குற்றஞ்சாட்டும் ரஷ்யா இந்த தாக்குதலில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட போதிலும் உக்ரைன் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை ஏற்க மறுத்துள்ளது. 6 அணு உலைகளுடன் கூடிய இந்த அணுமின் நிலையம் உலகின் பெரிய அணுமின் நிலையங்களில் 10வது இடத்தில் உள்ளது. ரஷ்யா கடந்த 2022 உக்ரைன் மீதான படையெடுப்பை ஆரம்பித்த சிறிது நேரத்தில் சபோரியா அணுமின் நிலையம் ரஷ்ய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டு அன்று முதல் ரஷ்ய துருப்புகளின் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலையில் உக்ரைன் அவ்வப்போது அந்த அணுமின் நிலையத்தை நோக்கி தாக்குதல்களை நடத்துவது வழமை. அவ்வாறான ஒரு தாக்குதல் தான் நேற்று நடத்தப்பட்டது. இது பெரும் அணு விபத்தை உருவாக்கும் என ஐநாவின் அணு கண்காணிப்பு அமைப்பு தற்போது எச்சரித்துள்ளது. இறுதியாக, இன்று பூமியின் ஒரு பகுதியில் இடம்பெறக்கூடிய சூரிய கிரகணத்தை காண மக்கள் ஆர்வமாக உள்ளனர். வட அமெரிக்காவில் கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ வரை தெரியக்கூடிய இந்த கிரகணத்தின் போது 4 நிமிடங்கள் மற்றும் 9 வினாடிகளுக்கு முழுமையான இருள் சூழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பாவை பொறுத்தவரை அங்குள்ள மக்கள் இந்த முறை இந்த முழுமையான கிரகணத்தை பார்க்க முடியாது. அவர்கள் இவ்வாறான ஒரு கிரகணத்தை காண வேண்டுமானால் 2026 வரை காத்திருக்க வேண்டும். எனினும் அயர்லாந்து மற்றும் பிரித்தானியாவில் வசிக்கும் மக்களுக்கு வானிலை இன்று தெளிவாக இருந்தால் மட்டும் இந்த கிரகணத்தின் ஒரு பகுதியை காண முடியும். பலமையான சூரிய கிரகணங்களை விட இந்த முறை இடம்பெறும் இந்த கிரகணம் அதிகமான நேரத்துக்கு நீடிப்பதால் இன்று அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா சில முக்கியமான சோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. சந்திரன் சூரியனை விட 400 மடங்கு சிறியது என்பதால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது அது சூரியனை மறைத்துக் கொள்வதால் சூரிய கிரகணம் ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.